பொதுவாகவே ஒருத்தர் ரேமோ அல்லது எஸ்எஸ்டியோ வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வர முதல் டவுட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாங்க போகிற ரேமோ அல்லது எஸ்எஸ்டியோ கரெக்டானதாக இருக்குமா இருக்காதா தான் எதற்காகவே நிறைய பேர் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய்ட்டு அதிக பிரைஸ் கொடுத்து ரேமோ எஸ்எஸ்டி போகிற வழக்கெல்லாம் இங்கே இருந்துகிட்டு தான் இருக்குது அதற்கு பதிலாக ஆன்லைன்லேயே நம்ம வாங்கினா கூட கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு ஹார்ட்வேரை வாங்குறது எப்படி அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறது மூலிமா நீங்கள் உங்களோட ரேமையோ அல்லது எஸ்எஸ்டியோ சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கே நான் ஒரு வாய்ப்பு தர மாதிரி தான் பார்த்துக்கோங்களேன் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்னா மறக்காம போயிட்டு கீழே இருக்க ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க வெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் சரி வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம் இந்த என்டையர் வீடியோலையும் ரேமையும் எஸ்எஸ்டியும் வந்துட்டு நான் ஹார்ட்வேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நான் எப்பப்பெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்கிறனோ அது ரேமுக்கும் பொருந்தும் எஸ்எஸ்டிக்கும் பொருந்தும் இப்போ வாங்க பார்க்கலாம் நீங்கள் உங்களோட ரேமை சூஸ் பண்ணுறதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோடய லேப்டாப்போ அல்லது பிசியோ இல்லாமல் பண்ணுறது இன்னொன்று உங்களோட லேப்டாப்போ பிசிஓ இருந்து பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா லேப்டாப்போ பிசியோ இல்லாதப்ப உங்கள்கிட்ட லேப்டாப் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும் அதாவது லேப்டாப்போட நேம் என்ன மாடல் என்ன மாடலுக்கு அந்த ஐடி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லாது நீங்கள் இருந்தே எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த லேப்டாப் அப்படின்னு சொல்கிறதுனால வந்துட்டு நீங்கள் லேப்டாப் மட்டும் நினச்சிக்கோட்டா உங்களோட பிசி எல்லாத்துக்குமே பொருந்தும் முதல்ல உங்களோட டிவைஸே இல்லாமல் உங்கள் டிவைஸ்க்கான பெர்ஃபெக்டான ஹார்ட்வேரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதற்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் க்ரூஷியல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க க்ரூஷியல்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வர ஃபஸ்ட் ரிசல்ட்டை நீங்கள் க்ளிக் பண்ண வேண்டியதாக இருக்கும் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா குரூஷியல் டாட் இன் அப்படிங்கிற ஒரு டொமைனுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும் அதில் இரண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்று செலிட் கம்ப்யூட்டர் இன்னொன்று ஸ்கேன் கம்ப்யூட்டர் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ட்டாக வச்சிருந்திங்க அப்படின்னா செலக்ட் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு விஷயம் அவங்க கிட்ட இன்புட்டாக கேட்பாங்க என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசியோ அல்லது லேப்டாப்போட மேனுஃபேக்சர் என்ன அந்த ப்ராண்டோட நேம் என்னென்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட மாடல் நேம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ராடக்ட் நேம் இந்த மாதிரி மூணு விஷயம் கேட்பாங்க அதே பெர்ஃபெக்ட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மை கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் மை கம்ப்யூட்டர் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட மெமரி உங்களோட ஸ்டோரேஜ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சிப்செட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாம் வரும் உங்களுக்கு பாசிபிளான ரேம் என்ன அந்த பாசிபிளான ரேமுக்கு உண்டான ப்ராடக்ட் கோடு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்கும் ஸோ இதோட நிறுத்தாமல் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் காமிக்கும் இதெல்லாம் அவங்க என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரேமை கம்பேர் கூட பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரேம் மட்டும் கிடையாது எஸ்எஸ்டியும் கூட தான் ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட மாடல் நம்பர் அல்லது மாடல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது முறை இது யாருக்கான முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட லேப்டாப்போ அல்லது பீசியை பற்றி எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த இரண்டாவது முறை அவங்ககிட்ட அவங்களோட லேப்டாப்போ அல்லது பீசியோ கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதுதான் அவங்களுக்கான ப்ரீ ரிக்வெஸ்ட் நீங்கள் எந்த லேப்டாப்கான கரெக்டான ஹார்ட்வேரை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லேப்டாப்பில் ரோம்ோமில் போயிட்டு குஷ்ஷர் டாட் இன் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா ஸ்கேன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு அளவு கேட்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும் அந்த ஃபைலில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்கும் ஸோ அந்த பெர்மிஷன் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாலேஷன் பர்மிஷன் தான் ஸோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் குரோமுக்கே வந்துட்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்காக ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ண சொல்லும் ஸோ ஒன் மினிட்ல உங்களுக்கு வந்து உங்களோடய லேப்டாப்போ அல்லது பிசி பற்றியோ பர்ஃபெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துரும் இதில் என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாடல் நம்பர் கொடுத்து கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களோட லேப்டாப்போ அல்லது பிசி பற்றி நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் அவங்க அதோட மட்டும் நிற்காம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாகி வந்ததுக்கப்புறம் உங்களோட லேப்டாப் பற்றியே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கிடச்சிடும் ஈவன் நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் அந்த மாடல் நேமில் கூட போட்டு செக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் தருவாங்க நீங்கள் கரண்டாக இப்போ உங்களோட லேப்டாப்பில் என்னென்ன ட்ரைவ்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸும் தருவாங்க அதோட நிறுத்தாமல் உங்களோட ட்ரைவ் ஸ்பீட் என்ன உங்களோட டோட்டல் ஸ்பேஸ் எவ்வளோ எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸாக தந்துருவாங்க ஆல் அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேமை பற்றியும் உங்களோட எஸ்எஸ்டி பற்றியும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் மேலே போயிட்டு உங்களோட மெமரி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டமில் எத்தனை ஸ்லாட் இருக்குது அந்த ஸ்லாட்டில் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்னோட சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் மெமரி டுவெண்ட்டி ஜிபி மட்டும் சப்போர்ட் பண்ணுறது ஸோ இந்த டுவெண்ட்டி ஜிபி மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேமை தான் அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக என்ன மேனுஃபேக்சர் இருந்து நான் ரேம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நிறைய விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜில் வந்துட்டு அதே மாதிரி உங்களோட மேனுஃபேக்சரோ உங்களோட பாட் நம்பர் டிரைவ் டைப் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஈவன் அந்த ஸ்கேனை கூட சேவ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட லேப்டாப்போட அதில் பீசியோட இன்ன நோட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் வேட் டு பை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்துட்டு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த வேட் டு பை கிளிக் பண்ணீங்கன்னா நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் தான் வரும் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரேமை வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்க அப்படின்னா அந்த ரேமோட அந்த மாடல் நம்பரை காப்பி பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் அமேசான்லேயே ஃப்ளிப்கார்ட்லேயே குரூஷன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த மாடல் நம்பரை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேம் வந்துடும் ஸோ அந்த ரேமை நீங்கள் வாங்கிக்க முடியும் ஒரு சிலருக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்குமா அப்படி நீங்கள் தேவை கிடையாது ஏன் அப்படின்னா எல்லாமே உங்களோட சிஸ்டமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு நான் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் நடந்தது கிடையாது உங்களுக்கும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி தான் என்னோட ரேமை வந்துட்டு நான் பிக் பண்ணேன் ஸோ என்னோட ரேம் பிக் பண்ணி நான் வாங்கின அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வீடியோ கூட நான் என்னோட சேனலில் போட்டிருக்கேன் முடிஞ்ச போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ திஸ் இஸ் இட் இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது இல்லை வந்துட்டு இதில் ஏதாவது கேள்வி எல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பதிவு பண்ணுங்கள் நான் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன் ஈவன் நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் மீடியாவில் வந்துட்டு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கான லிங்க் இது வீடியோக்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே வந்து கூட என்கிட்ட பேசலாம் ஸோ திஸ் இஸ் இட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்